இந்த மதுரகாளி அங்க சும்மா சொல்லிட்டு இருக்கா இந்த மதுரகாளி கேட்டு கேட்டு சொல்றான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அங்க பாத்து சொல்லுங்க அங்க பாத்து சொல்லுங்க அம்மா சொன்னதெல்லாம் உண்மை எனக்கு சொன்னதெல்லாம் உண்மை நம்பி தான் நான் இங்க வந்திருக்கிறேன் கேட்டு சொல்றேனா கூப்பிட்டு சொல்றேனா கூப்பிட்டு தான் சொன்னாங்க நான் சொன்னதுல தப்பு இருக்குதா இல்லம்மா சொன்னதெல்லாம் சரியா இருக்கு மகளோடைய வாழ்க்கை கேள்வி கூறி சத்தமா இப்ப எங்க இருக்கிற மக அப்புறம் வாழ வெட்டியா இருந்தா அப்புறம் எங்க இருப்பா எப்படி பார்த்து மங்கி பண்ண இப்ப நடுத்தருல விட்டுட்டு போயிட்டான என்ன செய்ய போற எனக்கு ஒரு வழி இல்லம்மா நீ தான் மக்க பத்தி பாடத்தை படிக்கிறேன் கேட்டுக்கோ ஆசபாசமா திருமணம் பண்ணி அளவு போல பொட்டு வச்சு அளவு போல பூசூட்டி பிள்ளைய வளர்த்து வந்தடி அம்மா பாலுங்கிறத்துல தள்ளி பங்கத்துக்கு ஆளாகி மக கண்ணீர் விட்டு நிம்மதியை கெட்டு சாழ்வா வாழ்வாடி போராடி நிற்கிறா அழகு பிள்ளடி அம்மா வார்த்தை கூட பேச தெரியாது அன்பாதான் நடந்துக்குவா வாழ முடியாத தொந்தரவுல மக வாழ்க்கை இளமையோட அனுபவிக்கிறான் நரகத்தையும் தும்பத்தையும் நன்னீரு வேதனையும் கவலைப்பட்டு நிற்கிறடி உதவி செய்ய யாருமல்ல மகளுடைய நாயத்தை எடுத்து பேச முடியல உபத்திரத்துக்கு ஆள் இருக்கு பல தொந்தரவுல நிற்கிறடி அம்மா பல துயரத்துல நிற்கிற என் மகளுடைய வாழ்க்கைய சரி பண்ணி கொடுக்காளின்னு கேட்டு வந்திருக்கிறேன் மருமக எங்க சேலத்துல தான் குடுத்து சேலத்துல மூணு மாசத்துல முத்து மழை பெஞ்சிருச்சு ஒரு வருஷத்துக்குள்ள வாழ்க்கையே இல்லாம போச்சுமா சந்தோஷமா கொடுத்தேன் வாழ்க்கை பார்த்து 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 பொருள் வாங்கி கொடுத்தேன் ஐயோ என் மருமக இல்ல அது மக என் மருமக இல்ல என் மக ஐயோ இந்த பொருள் வாங்குங்க அந்த பொருள் வாங்குங்க ஐயோ என் மக இப்படி இருப்பா என் மக அப்படி இருப்பா இந்த மாதிரி பாத்திரம் வாங்கணும் அந்த மாதிரி யானை வாங்கணும் என் மக நின்னு கடைசிமா நான் முகம் தெரியணும் அப்படி எல்லாம் ஜெயிச்சேன் கடைசியில மகை பத்தாலேயே செய்ய முடியாம என் பிள்ளை கலங்கி நிக்கிறது நானும் கலங்கி நிக்கிறேன்மா எனக்கு நல்ல வழி அண்ணன்மா நீங்க நல்ல வழி அண்ணிய பிள்ளைய வச்சு நல்ல வாழ்க்கையை கொடுப்போம் வாழ்க்கையே வாழ்ல துரும்பத்துக்குற அளவுக்கு வந்துருச்சா வாழ மாட்டாண்டி அவன் கேப்பா பேச்சு கேட்டு ஊரிய அழிச்சு அவன் கெட்டவனு தெரியாத மாலை முடிச்சுட்ட என் பிள்ளைய தேடு மாறி கொத்தறாங்க என் பிள்ளை தேடுல இருந்தாடி இன்னைக்கு தெருவுல உட்கார வச்சுட்டான் பல அவமானத்தை சந்தியாச்சாச்சு பல அளம் கோலத்தை பண்ணியாச்சு நான் தத்தளிச்சு நிற்கிறேன் என் கண்ணீரும் வேதனையும் எந்த தாய் பிள்ளைக்கு வரக்கூடாது இந்த வாழ்க்கை வேணாம் இன்னொரு வாழ்க்கை எடுத்துக்கிறியாயா ஒரு வாழ்க்கைக்கு நான் ஒத்துக்காதுங்கம்மா அந்த பிள்ளை புருஷனுடைய வாழணும்னு சொல்றதுங்கம்மா அதுக்கு அவனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து சேர்த்து வைக்க முடியுமான்னு பாருங்கம்மா அவன் பேரு பேரு சுரேஷ் மண்டலதான் இருக்கானே மண்டல இருக்கானே நான் முகத்தை பார்த்தோ ஜாதகத்தை பார்த்தோ முகத்தை பார்த்தோ ஜாதகத்தை பார்த்தோம் கொண்டா அவன் மூஞ்ச நானே பாத்துக்கிறேன் போய் உட்கார வச்சு நாய் பேசுறீங்களா எல்லாம் பேசி கோர்ட்டு நாட்டுல போயிட்டு வேணவே வேணாங்கிறானா வேணாம்னு சொல்றேன் குடிப்பானா எல்லா வேலையும் இருக்குமா வேற பெண்ணோட பழக்கத்துல இருக்கானா என்ன நமக்கு தெரியல ஆனா இருக்குமா அவன் பேர் என்ன சுரேஷ்மா எனக்கு ஒரு நாள் சரியா மக பேரு தனலட்சுமிமா உள்ள ஒண்ணு பையன் ஒண்ணுமா அவனுக்கு அதெல்லாம் படிக்க மாட்டேன் மகளுக்குனா மகளுக்கு தான் படிக்கிறேன் ஜனவசி நாலுவசி மூணுவசி பொன்வசி மனோஷம் சரி விஷம் சர்ப மங்கள மங்கள் சிவன் சர்வாத்த ஜாதி தேவி கௌரி நாராயணி பயங்கரி பத்திரகாளி பரமேஸ்வரி உறையூர் வெக்காளி உச்சயினி மாக்காளி பெல்லி சூன்யம் ஏவல் காத்து கருப்பு முனி தேவி பிசாஸ் மோகனி காத்து ஏவல் வந்தி வசீம் கட்டு கட்டு முட்டு முட்டு போது ஸ்ரீம் ப்ரீம் காளி வசி வசி ஸ்வரா இந்த கனி உன்னுடைய மகளுக்கு விநாயகரோட தொப்புள்ள கட்ட சொல்லு இத கணவனுடைய துணியை கிழிச்சு இது பண்ண வேப்பான துர்க்கைக்கு ஏத்த சொல்லு இது வீட்டு வாசல கட்டிக்கோ கூடிய சீக்கிரம் செய்தி வரும் ஆமா அவனை பத்தி ஒரு நாய் நடக்கும் அப்ப வந்து என்ன பாரு நிரந்தரமா வாழ்ந்துச்சார் உத்தரவு பரப்படி சொன்னது உண்மையா பையன் மக்களுக்கு உத்தரவு கொடுத்துட்டு பாக்கலாம் உண்மைனா உண்மை பொய்யினா பொய்யு உண்மைதான் எல்லாமே உண்மையா நல்லபடியா வாழும் Thank you.
தொழில் சம்பந்தப்பட்ட உத்தரவு கேட்டு வந்திருக்கிறாப்பா என்ன ஊரு என்ன தேசம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் யாரா செய்யறது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் யார் செய்யறது யார் செய்யறது இரும்பு தொழில் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யற இரும்பு கொள்ளு பண்ற சரி பாடம் படிக்கலாமா தொழிலுக்கு தானே வந்திருக்கிற பாடம் படிக்கலாமா முதல்ல உடம்புல அங்க அங்க அப்ப அப்ப அங்க அங்க ஒரு சின்ன தேம்பலு சொறி வட்டம் அந்த மாதிரி கையில கால்ல இருக்குதா மருந்து சாப்பிட்டு வரியா மருந்து சாப்பிட்டு வரியா அது நல்லா அவளியா மறுபடியும் தொடர்ந்து அது வந்துருதா வேலை செய்ய முடியல அது தொழில் பண்ண முடியல கூப்பிட்ட வேலை கிடைக்கல வேலையில தொந்தரவப்பா சத்தமா கிடைக்கல பத்து ரூபா வருமானம் சம்பாரிச்சு மீதி பண்ண முடியலம்மா நஷ்டத்துல இருக்கிற கவலையில தவிழிக்கிற தண்ணீர் வடிக்கிற சாப்பாத்தி குறுக்காளியம்மா என் தொழிலை நடத்தி கொடு அள்ளி மலராட்ட இருந்தேன் அறுத்து போட்டுட்டாங்க என் தொழில் விளங்கல இந்த மூணொரு மாசம்மா தொழில் நடக்கலப்பா நல்ல வழி காட்டம்மா தொந்தரவு நீக்கி கூடம்மா உடம்பெல்லாம் நோவுது கை காலெல்லாம் நோவுது பல சிக்கல் ஆகுதம்மா நான் கண்ணீர் வடிக்கிறேன் என் குடும்பத்தை காப்பாற்றணும் எனக்கு உதவி செய்ய யாரும் அல்ல உபத்தரித்துக்கு இருக்கிறாங்க கட்டி காப்பாத்தி பத்து ரூபா மீதி பண்ணி நல்லது நடத்தி கொடுக்காளின்னு கேட்டு வந்திருக்கிறடப்பா உன்னுடைய தெய்வம் தான் கூட இருந்து கட்டி காப்பாத்துது பத்து ரூபா அப்படின் செலவு நீ பண்ணி தீரல பத்து பேத்துக்கு துரோகம் பண்ணல உன் தொழில் நடக்கல சரி பண்ணி கொடுக்காளின்னு கேட்டு வந்திருக்கிறையா கூடிய சீக்கிரமே தொழில சரி பண்ணி தும்பத்தை நீக்கி நான் கட்டி காப்பாத்தி துணை வந்து நிக்கிறேன் அம்மா கவலைப்பட வேணாம் படிச்சது உண்மையா பையன் சில பேர் சொல்றாங்க இந்த மதுரகாளி அங்க சும்மா சொல்லிட்டு இருக்கிறா இந்த மதுரகாளி கேட்டு கேட்டு சொல்றான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்க பாத்து சொல்லுங்க அம்மா சொன்னதெல்லாம் உண்மை எனக்கு சொன்னதெல்லாம் உண்மை நம்பிதான் நான் இங்க வந்திருக்கிறேன் கேட்டு சொல்றா கூப்பிட்டு சொல்றா கூப்பிட்டுதான் சொன்னாங்க நான் சொன்னதுல தப்பு இருக்குதா இல்லம்மா சொன்னதெல்லாம் சரியா இருக்கு அதான் சொன்னதெல்லாம் உண்மை நீர் வைக்க நீர் வைக்க ஜம் தேவி கௌரி நாராயணி நமோஸ்துமே நம சிவாய போற்றி நாதன் தான் போற்றி நெஞ்சினின்றான் தான் போற்றி இது வேலை கேட்டது சரிங்க இது தொழில் சார்ந்தரம் ஒரு ஒரு கறி கொட்ட ஒரு ஆணி வச்சு மஞ்சள் தொழில கட்டி மதுரகாளியம்மன் கட்டி விடுறாங்க காப்பாற்றி கொடுக்குறாங்க